அனைவருக்கும் வணக்கம். இதங்களால் நிரம்பியவளின் முத்தச்சர்க்கரை என்னுடைய மூன்றாவது தொகுப்பு. வாசகசாலை எனக்கு முகநூல் மூலமாக தான் அறிமுகம். தொடர்ந்து கதையாடல், திரை சார்ந்த கலந்துரையாடல், அச்சு மற்றும் இணை இதழ் போன்ற பல்வேறு வழிகளிலும் இலக்கியத்துக்கு தன்னுடைய பங்கை அளித்து கொண்டிருக்கின்ற வாசகசாலை அமைப்பின் செயல்பாடுகள் எனக்கு என்னை மிகவும் ஈர்த்த காரணத்தால் என்னுடைய மூன்றாவது தொகுப்பை அவர்கள் மூலமாக வெளியிட நான் முடிவெடுத்தேன். அதேபோல் அவர்கள் இந்த தொகுப்பை ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அட்டை ஓவியம் வரைந்த சௌமியா ஐயல் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதை பார்த்துட்டு உங்கள் டாக்டரோட படத்தை கொடுத்து வரைய சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே அச்சு அசல் என்னோட பொண்ணு மாதிரி அந்த ஓவியத்தை வரைஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவும் அது அந்த கவிதையுடைய பண்பை இதங்களால் நிரம்பியவளின் முத்தச்சர்க்கரை அந்த பண்பை அப்படியே அந்த ஓவியத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதனால் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இந்த தொகுப்பு உருவானது என்ன அப்படின்னா, இவ்வளவுக்கு பிறகும் இருக்கிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான். எளிய மனிதர்கள் மீது திரிக்கக்கூடிய அரசியல் தரக்கூடிய அழுத்தம், அது ஒரு பக்கம். அந்த அரசியல் தரக்கூடிய அழுத்தத்தை தாண்டியும் சின்ன சின்ன மகிழ்வான தருணங்கள் மூலமாக மீண்டு வந்து அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற கருத்து மறுபக்கம், இது இரண்டுமே இந்த தொகுப்பில் மாறி மாறி வந்துட்டுருக்கோம். கயல்விழி அவர்கள் சொன்ன மாதிரி அறம், பொருள், இன்பம் மூன்றுமே கலந்து தான் நான் இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கேன். இந்த தொகுப்பை வெளியிட்டதற்கு வாசகசாலைக்கு என்னுடைய நன்றி. மேலும் அறிமுக உரை தந்த கயல்விழி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.